எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, ஜெனி வந்து ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா நம்மளும் குடும்பத்தோட டூர் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவங்கள டூர் கூட்டிகிட்டு போகணும்னு. ஆனால் வந்து டூர்னு சொல்கிறது வந்து ஒரு ஆடம்பரம் தான். ஆடம்பரம் இல்லைன்னா டூரே கிடையாது. ஒரு ஃபேமிலியாக நம்ம டூருக்கு போகிறோம்னா வந்து குறைஞ்சது ஒரு 5000 ரூபாயிலேருந்து ஒரு 10000 ரூபா செலவாகும். அந்த பணம் நம்ம கையில் இருந்தால் ஒரு கடனை கொடுத்துட்டு நிம்மதியாக நம்ம வீட்டில் இருந்துடலாம். ஆனாலும் குடும்பத்துடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும்ல. அதனால வந்து நம்ம பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு தான் வந்து நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறோம். அதை தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜெனி, போகலாமா? அங்கே பிள்ளைகளா போமா? தூக்குங்க பையன். வர்ற பாதையில வந்து வெறும் மயிலிறக கடந்துச்சுங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த பாப்பா சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம குடும்பத்தை வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தொலைவில் தான் நடக்கணும். நடந்து போனோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய காட்டுப்பாதை வழியே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நடந்து வந்தோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். சொந்தங்களை, நம்ம குடும்பத்தோட எங்க வந்திருக்கோம்னா வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம காட்டு வேளாங்கண்ணி மாதாட்ட நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு இன்னைக்கு பொழுத இந்த இடத்துல தாங்க நம்ம கழிக்க போறோம். எங்களுக்கு இந்த இடத்துல குடும்பமாக வந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை மாதாட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு சந்தோஷமும் கிடச்சிச்சு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த என் குடும்பத்தை வெளியே கூட்டிகிட்டு வந்த ஒரு சந்தோஷமும் கிடச்சிச்சுங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம மாதாவை பார்க்க போகலாம்.
விளையாடலாம் விளையாடலாம். சரி பாப்பா, எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கா? வீட்டுக்கு போமா? வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் விளையாட்டு தாங்க. ஆனா இவங்க விளையாண்டது எதையுமே நான் வீடியோ பதிவு எடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த மண்மலை ஏறவும் அந்த வெயிலுக்கு அதுக்கும் எனக்கு வந்து ப்ளஷர் மாதிரி வந்து தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. அதனாலதான் எந்த ஒரு வீடியோ பதிவுமே எடுக்கல. நம்ம நார்மலா ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப எல்லாரும் குடும்பத்தோட நம்ம சமைச்சு கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க சாப்பிட போறோம். நம்ம இவ்வளவு நாள் நாங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க குடும்பமா வந்து சாப்பிடறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஜாலியா இருக்குங்க. இந்த பகுதிக்கு வந்து வெளியிடங்கள்ல இருந்தெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ரோடு வசதிகள் இல்லை. இப்பதான் வந்து இந்த செம்மன் ரோடுகளே போட்டிருக்காங்க. அந்த செம்மன் ரோட்டு பதவியே வந்தாலும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து அதிக தூரம் தான். அதனால வந்து அதிகபட்சம் வெளியிடங்கள்ல இருந்து யாருமே இங்க வரமாட்டாங்க. உள்ளூர் மக்கள் தான் வந்து மே மாசத்துல வந்து கூட்டம் கூட்டமா இங்க வருவாங்க. இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா வந்து ஒரு குடும்பமா வரக்கூடாதுங்க. ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்து வந்தா தான் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். இதுல பெரிய என்ஜாய்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய கடல் பகுதி தான். இந்த கடல் பகுதியிலதான் குடும்ப குடும்பமா போய் கரையோரங்கள்ல கடை குளிச்சு என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து நம்ம போக முடியாது. ஏன்னா காற்று அதிக உரமா இருக்கு, என்னுடைய உடல்நிலையும் சரியில்லாம இருக்கு, பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளா இருக்கு. அதனால நாங்க கடல் பகுதி நாங்க போகல, நாங்க வீட்டுக்கு திரும்புறோம். நாங்க இன்னைக்கு வந்த இந்த ஒரு இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத கமால சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசா பண்ணி நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளா இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா சொல்லுங்க. வீட்டுக்கு போறோம்னு சொல்லுங்க.